ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பலாக்காய் தொக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். பலாக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பலாக்காயை வேக வைக்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தொக்குக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா, அரை மூடி தேங்காய், தேவையான எண்ணெய், தொக்குக்கு குழம்பு மிளகாத்தூள், சோம்பு, கரம் மசாலா, தேவையான உப்பு. இப்போ பலாக்காயை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பலாக்காயை நான் தண்ணி இறுத்தி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா அந்த முள்ளாக இருக்கிறது, அந்த சக்கை அதெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு வலி வரும். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு செய்யும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த ஸ்டவ்வில் குக்கரை விசில் விட வச்சுட்டேன். இந்த பக்கம் பேன் வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம வந்து தொக்கை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலு நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பாதி சோம்பு மட்டும் போட்டுக்கலாம், பாதி வந்து தேங்காய் கூட அரைக்கும் போது போட்டுக்கலாம். சோம்பு போட்டோன்னே பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த தொக்கு நம்மளுக்கு மட்டனில் செய்கிற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு பலாக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும் நம்மளுக்கு. இது கூடயே புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை வதக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு பாதி வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதக்கி விட்டவுடனே அந்த பச்சை வாசனை போனவுடனே தக்காளி, நான் நல்லா பெரிய பழமாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி. இப்போ இந்த தொக்குக்கு தகுந்த உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு மசிஞ்சிருச்சு. குக்கர்லேயும் 1 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் தான் வரணும். ரெண்டு விசில் குக்கர்லேயும் வந்துருச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த தக்காளி வெங்காயத்தோடைய மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே தேங்காயையும் சோம்பியும் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம்.
இப்போ நைஸாக அரைச்சிருச்சான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கமும் நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு. காயை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் காயை வடிகட்டிக்கிறேன். நான் காயை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்க்கக்கூடாது. இது ரொம்ப வாய்வு, அதனால தான் நான் தனியாக வேக வச்சு நான் இந்தமாரி தொக்கில் சேர்க்குறேன். அதை நம்ம இப்போ கீழே ஊற்றிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை விட்டுடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே சுடு சாதத்தில் ரசம் வச்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே மட்டன் தொக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதேமாரி இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது கூட நல்லா வெந்து வரணும். நம்ம 3/4 பதம் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், பூ போல் வெந்துருச்சு. இது போல் இருந்தால் நம்மளுக்கு போதும். ரொம்ப வெந்துட்டாலும் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக லெமனு, நான் அரை லெமன் எடுத்திருக்கேன். அரையும் போடலை, கொஞ்சமாக தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனை சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நம்மளுக்கு பலாக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, கீரைக்கு, வெறும் சாதத்துக்கே நம்ம போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சூப்பராக பலாக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக பலாக்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம பலாக்காயில் தொக்கு எப்படி வச்சோன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.